ஒன்று சாமுவேல் 19 அதிகாரத்தில் யோனத்தானை குறித்து நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய பிராண சிநேகிதனாகிய தாவீதை தன்னுடைய தகப்பன் கையிலிருந்து அவன் விடுவிக்கிறான். சவுல் ராஜா தாவீதை கொல்ல பொறாமை நாவினால் நிரப்பப்பட்டு காரியங்களை செய்கிறான். தன்னுடைய தகப்பன் தன்னுடைய நண்பனை கொல்ல எடுத்த பிரயாசங்களிலிருந்து யோனத்தான் தன்னுடைய நண்பனை விடுவிக்கிறான். ஒரு சில சமயம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யாருக்காவது விரோதமாக உள்ள அநியாயம் செய்வார்களானால் நாம் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. அநியாயம் செய்யப்படுகிறவர்களுக்கு அவர்கள் தங்கள் மேல் வரக்கூடிய அநியாயத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும். உறவினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய மனசாட்சியின்படி ஆவியினால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட்டு நீதிக்காக, நியாயத்திற்காக, உண்மைக்காக, இரக்கத்திற்காக நாம் ஜீவிக்க வேண்டும். God bless you.